மத்திய அரசின் கொரோனா தடுப்பூசி புதிய கொள்கை இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த புதிய தடுப்பூசி கொள்கையின்படி 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான இலவச கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து 75% தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மத்திய அரசே மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு மூலம் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இதுவரை மத்திய அரசு மூலம் 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மட்டுமே இலவச தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. நாட்டில் இதுவரை 3 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதுடன் பல புதிய தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கும் பணி நடைமுறையில் உள்ளது என மத்திய அரசு அறிவித்துள்ளது.